பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு தற்போது முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நடிகை கௌதமி மற்றும் தடா பெரியசாமி ஆகியோருக்கு இந்த பொறுப்புகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் திரைப்படங்களில் நடித்து வந்தவர் கௌதமி. இவர் முன்பாக பாஜகவில் இருந்தார். அப்போது பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார். இதன் பிறகு பாஜகவுடனான முரண்பாடு காரணமாக அங்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட அங்கு தங்கி பணிகளிலுமே அவர் ஈடுபட்டு வந்தார். ஆனால் அவருக்கு 2021 தேர்தலில் சீட்டு வழங்கப்படவில்லை. இதன் பிறகு தனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் காரணமாக அவர் பாஜகவில் இருந்து விலகியதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு விலகிய கௌதமி கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அதிமுகவில் அவர் இணைந்தார். மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் பரப்புரிமை மேற்கொண்டிருந்தார். அதே போல பாஜகவில் எஸ்சி அணி மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி மக்களவை தேர்தலில் தன்னுடைய சொந்த ஊர் அமைந்துள்ள சிதம்பரம் தொகுதியில தனக்கு சீட்டு வழங்கப்படாமல் வேலூரைச் சேர்ந்த கார்த்தியாயினிக்கு சீட்டு வழங்கியதை கண்டித்து கட்சியிலிருந்து விலகியதாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு அவருமே அதிமுகவில் இணைந்து விட்டார். இந்த நிலையில தான் இருவருக்குமே அதிமுகவில முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜகவில் இருந்து வந்த மூன்று பேருக்கு மூன்று முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக திரைப்பட நடிகை கௌதமி நியமனம் செய்யப்பட உள்ளார் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளராக தடா பெரியசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அதிமுக சிறுபான்மையின நலப்பிரிவு துணை செயலாளராக பாத்திமா அலியும் விவசாய பிரிவு துணை செயலாளராக கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சன்னியாசியும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் தற்போது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். முன்பு கூட்டணியில் இருந்த சமயத்தில் தற்போது இருவரும் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பேசி தற்போது தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில பாஜகவில் இருந்து வந்த கௌதமி தடா பெரியசாமிக்கு அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முன்னதாக பாஜக ஐடி விங் தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த நிலையில் அவருக்கு அதிமுக ஐடி விங் இணைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதுமே தற்போது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் திராவிட மாடலாவும் இல்லாம தேசிய மாடலாவும் இல்லாம தமிழக மாடலா இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தி வந்திருக்கு. யார் சொன்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய்க்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த மாதம் அக்டோபர் அதாவது 27 நடைபெற போகுது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் விக்கிரவாண்டி வி சாலையில ரொம்பவே துரிதமாக நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதிலிருந்து அதன் பிறகு கட்சியினுடைய கொடி பாடல் மாநாட்டிற்கான தேதி இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து அரசியல் கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து பல்வேறு வாழ்த்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. பிரபலமான சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல அரசியலில் முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி மறக்க முடியாத பல்வேறு பொதுமக்களிடமிருந்தும் விஜய்க்கான வாழ்த்து அப்படிங்கறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய திரை பிரபலங்களும் சரி அரசியல் பிரபலங்களும் சரி விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்னுசாமி ஒரு வாழ்த்து மடல விஜய்க்கு நேத்து எழுதியிருக்காரு. அந்த அடிப்படையில நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதிலிருந்து அவர் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவராக விஜய் இருக்காரு. வேற ஒரு மாநாட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆண்களுக்கு மது வாங்கி தருவது, பிரியாணி வாங்கி தருவது, அதே போல பெண்களுக்கு புடவை வாங்கி தருவது அப்படின்னு, அதையும் தாண்டி ஏதோ கூலி வேலைக்கு போற மாதிரி அவர்களுக்கு காசு கொடுத்து மாநாட்டு இது போல கூட்டம் சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு அவங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆனால் விஜய் ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவராக இருக்கிறாரு. எப்படி அப்படின்னா தன்னுடைய மாநாட்டிற்கு மது அருந்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கே ஃபர்ஸ்ட் அலோ கிடையாது, அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் வெளியிட்டு இருந்த அறிக்கையில உடல்நலம் சரியில்லாதவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பள்ளி சிறுவர் சிறுமிகள் இவங்க யாரு தயவு செய்து மாநாட்டிற்கு வர வேண்டாம், அவங்களுடைய உடல்நலம் பாதிக்க கூடும், அதனால நீங்க வீட்டுல இருந்தே
உடனே சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்கள் மூலமா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில தான் மக்களுக்கான தலைவரா ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இருக்காரு. இது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு வரக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் மகளிர் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்போட அழைத்து வர வேண்டும். மாநாட்டிற்கு இருசக்கர வாகனத்துல வர்றீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களும் கட்டாயமாக ஹெல்மெட் போட்டிருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகள் எல்லாத்தையும் தவறாம கடைபிடிக்கணும். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காரு. பிற அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தும் போதும் மாநாடு நடத்தும் போதும் பின்பற்றாத அல்லது தவற விடக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டி இந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம மாநாடு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக மாநாடு பிற கட்சிகளுடைய மாநாடு எல்லாம் பார்க்கும் பொழுது வண்டியில அத்தனை பேர் சாலைகளில் மறித்து கொண்டு போவதை பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு விஜய் முன்கூட்டியே அறிவுறுத்தி இருப்பதையும் ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக விஜயை காட்டுவதாக இவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில தான் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் திராவிட மாடலாகவும் இல்லாம தேசிய மாடலாகவும் இல்லாம தமிழக மாடலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வாழ்த்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரொம்பவே மதிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.